மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்கள். சொற்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை முழுவதுமாக சொற்களால் கூறும் ஒரு கூற்று தான் சொற்சொலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் புத்தகம், நமது பள்ளி அப்படின்னு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த சொற்சொலரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் கூட்டல் தொடர் என பிரிக்கலாம். இதுதான் என்னது? சொற்சொலர். சொல் கூட்டல் தொடர் தான் சொற்சொலர் என பிரிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சொற்கள் இரண்டோ மூன்றோ பலவோ சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொற்சொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொற்சொடருக்கு வாக்கியம் என்றும் சொல்லியம் என்றும் பொருள். வாக்கியம் சொல்லியம் என்ற பொருள் உண்டு சொற்சொடருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வகை சொற்கள் வந்து முழுமை பெற்றிருக்கும், ஒரு வகை சொற்கள் வந்து என்ன ஆகுது, முடிவு பெறாது, முழுமை பெறாது இல்லையா. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ணகி பாடம் படித்தாள். இப்போ இதில் கண்ணகி பாடம் படித்தாள் என்பதில் பார்த்தீங்கன்னா கருத்து வந்து முழுமையாக முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்று சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வாக்கியம். அதாவது சொற்றொடர் என்பதற்கு வாக்கியம் என்ற ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ கண்ணகி பாடம் படித்தால் என்பது கருத்து முழுமையாக முடிஞ்சிருக்கு, அதனால் இது சொற்சொடர் அல்லது வாக்கியம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக கண்ணகி பாடம் படித்து. கண்ணகி என்னது? பாடம் படித்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கண்ணகி பாடம் படித்து என்னை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டில் வந்து முழுமையாக கருத்து முடிஞ்சிருந்தது, ஆனால் இரண்டாவது வாக்கியத்தில் கண்ணகி பாடம் படித்து என்று பார்க்கும் பொழுது முழுமையாக என்ன ஆகலை, கருத்து முடியல. இது என்னது? எச்ச சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா கண்ணகி பாடம் படித்தால் கருத்து முழுமையாக முடிஞ்சிருந்தது, அதனால் அது சொற்றொடர் அல்லது வாக்கியம் என்றும் சொல்கிறாங்க. இரண்டாவதில் கண்ணகி பாடம் படித்து ஆனால் முழுமையாக கருத்து முடியல, அதனால் எச்ச சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சொற்சொடலில் பார்த்தீங்கன்னா சொற்கள் வந்து பல வகையாக பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று வகைகள் வந்து 4 வகையாக பிரிக்கப்படுவாங்க இல்லைங்களா. இதனுடைய வகைகளில் வந்து நீங்கள் மேல் வகுப்புக்கு போனீங்கன்னா படிக்கலாம். புரியுதுங்களா? இப்பொழுது நம்மளுடைய புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இப்போ சொற்கள்னால் என்ன, அதை சொல்ல எப்படி பிரிக்கிறாங்க, என்னன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ராமன் நடந்தான், முகிலன் பள்ளிக்கு வந்தான், மழை பெய்தால் தண்ணீர் பெருகும். இந்த வாக்கியங்கள் எல்லாமே முழுமையாக என்ன இருக்கு, சொற்கள் கருத்து முழுமை அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்படி இந்த எடுத்துக்காட்டில் எப்படி வந்து சொற்கள் முழுமையாக முறைப்படுத்தி தொடர்களாக அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மொத்தம் 5 சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 சொற்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சரியாக தொடர்களாக கொடுக்காம தொடரை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ மேலே எடுத்துக்காட்டில் எப்படி வந்து சரியான தொடர்களாக அமைச்சிருக்காங்களோ அந்த மாதிரி மாற்றி இருக்கின்ற இந்த தொடர்களை சரியான முறையில் நம்ம மாற்றி எழுதணும் இல்லைங்களா. இப்போ பாதுகாக்க நாம் வேண்டும் மரங்களை. அதாவது நாம் மரங்களை என்ன பண்ணணும், பாதுகாக்க நாம் வேண்டும் மரங்களைன்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணணும், நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது மகிழ்ந்தான் பரிசு பெற்று. அதாவது பரிசு பெற்ற பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான், மகிழ்ச்சி அடைகிறான் இல்லையா, அதனால் பரிசு பெற்று மகிழ்ந்தான். மூன்று கிளைக்கு கிளை மரத்தில் தாவினர் குரங்குகள். குரங்குகள் மரத்தில் என்ன ஆயிடுச்சு, கிளைக்கு கிளை தாவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 எல்லாம் கொடுத்த முளைக்காதவை விதைகள். எல்லாம் கொடுத்த முளைக்காதவை விதைகள், கொடுத்த விதைகள் எல்லாம் முளைக்காதவை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 அழகை முருகா தேரின் பார்த்தாயா. அழகை முருகா தேரின் பார்த்தாயா, முருகா தேரின் அழகை பார்த்தாயா அப்படின்னு எழுதணும் இல்லையா. அப்போ
இந்த வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து வாக்கியங்களையும் நமக்கு முறைப்படுத்தி அதாவது சரியான முறையில் கொடுக்கல. அதனால் அதை நம்ம என்ன பண்ணணும், மாற்றி கொடுக்கறத நம்ம சரியான ஒரு தொடர்களாக எழுதணும். சரிங்களா, எப்படி எழுதணும்னு தெரியுதுங்களா? சரி, அப்போ சொற்றொடர்னால் என்ன, அதாவது ஒரு கருத்தை முழுவதுமாக சொற்களால் ஒரு கூறும் ஒரு கூற்று தான் சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சொற்றொடருக்கு சொல்லியம் என்றும் வாக்கியம் என்றும் பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தகத்தில் எழுவாயினா என்ன, பயனிலைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.